ஐபிசி தமிழ்நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா ரவாண்டா இனப்படுகொலை பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவா இனப்படுகொலை அப்படினு சொன்னாலே இரண்டாம் உலக போர் காலகட்டத்துல நடந்த ஹாலோகாஸ்ட் இனப்படுகொலை தான் நிறைய பேருக்கு ஞாபகம் வரும். அதாவது ஹிட்லர் ஜூஸ் மக்களை எந்த அளவுக்கு கொன்னாரு, கொத்து கொத்தா கொன்னு குவிச்சது, இது சார்ந்த விஷயங்கள் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆனா இந்த ரவாண்டா இனப்படுகொலை அப்படின்றது மனித இனம் தோன்றி நாகரிக வளர்ச்சியில ரொம்பவே மேம்பட்ட காலமா கருதப்பட்ட 1994 அந்த காலகட்டங்கள்ல நடந்த ஒரு இனப்படுகொலை தான் ரவாண்டா. ஆப்பிரிக்கா கண்டத்துல ரவாண்டா அப்படின்ற நாட்டில மொத்தம் மூணு வகையான இன மக்கள் இருந்தாங்க, துவா, ஹுத்து அண்ட் துசிஸ். இதுல துவா மக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க பெரும் வாரியா எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணது கிடையாது, அவங்களால எந்த ஒரு தாக்கமும் அங்க அரசியல் ரீதியாகவும் ஏற்பட்டது கிடையாது. ஆனா மிச்சம் இருக்கக்கூடிய ஹுத்து மற்றும் துசிஸ் இந்த இரண்டு இன மக்களுக்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய பகை இருந்திருக்கு. அந்த பகைதான் மிகப்பெரிய இனப்படுகொலையா மாறிச்சு. கிட்டத்தட்ட 100 நாள்ல 800,000 துசிஸ் மக்களை ஹுத்து மக்கள் கொன்னு குவிச்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. அந்த காலகட்டத்துல ஐரோப்பிய நாடுகள் காலனியல் ஆதிக்க முறையில ஒவ்வொரு நாட்டையுமே அவங்க அடிமைப்படுத்தி அதை அவங்க ஆண்டுட்டு வந்தாங்க. அந்த வகையில இந்த ரவாண்டா பகுதியானது பெல்ஜியம் மற்றும் ஜெர்மனி இந்த ரெண்டு பேரால காலனி ஆதிக்கத்துக்கு கீழே இருந்தது. அப்போ இங்க பார்த்தோம் அப்படின்னா ஹுத்து மற்றும் துசிஸ் இந்த இரண்டு மக்களுக்குமே எந்த ஒரு வேற்றுமையும் கிடையாது. மொழி ரீதியாகவும் சரி கலாச்சார ரீதியாகவும் சரி ரெண்டு பேருக்குள்ள எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம ஒற்றுமையா தான் இருந்திருக்காங்க. ஆனா இவங்களை ஆளணும்னு நினைச்ச பெல்ஜியம் மற்றும் ஜெர்மனி இவங்க என்ன முயற்சி பண்ணாங்க அப்படின்னா, இவங்க இவ்வளவு ஒற்றுமையா இருந்தாங்க அப்படின்னா இவங்களை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றது அப்படின்ற ஒரு காரணத்தினால அவங்க ரொம்பவே ஸ்மார்ட்டா ஒரு ஐடியாவை யோசிச்சு இவங்களை பிரிக்கலாம், எந்த முறையில பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹுத்து மக்களோட துசிஸ் மக்கள் இன ரீதியா மரபு ரீதியா மேம்பட்டவர்கள் அப்படின்ற ஒரு கருத்தை பரப்ப ஆரம்பிச்சு அந்த கருத்தை பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா துசிசின மக்களுக்கு அரசியல் அதிக ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு விஷயமாவும் அமைஞ்சது. இந்த இடஒதுக்கீடு சலுகைகளே துசிசின மக்களுடைய வாழ்க்கை முறையை மேம்படுத்துறதுக்கு ஒரு மிகப்பெரிய வழிமுறையா அமைஞ்சிருந்தது. இதே காலகட்டத்தில் ஹுத்து மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்களா கருதப்பட்டாங்க. அவங்களுடைய மனசுக்குள்ளேயே அப்படி ஒரு எண்ணமும் விதைக்கப்பட்டது. அவங்களுக்கு எந்த ஒரு சலுகை, இடஒதுக்கீடு இந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது. ஆனா பாப்புலேஷன் கவுண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துல பார்த்தோம் அப்படின்னா துசிசின மக்களோட ஹுத்து இன மக்கள் தான் வந்து நிறையவே இருந்திருக்காங்க. ஆனா இவங்க இப்படி ஒரு எண்ணத்தை பரப்பி இவங்களை ரொம்ப தாழ்த்தப்பட்ட மக்களாவே ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவே பிற்காலத்துல இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனையாச்சு. இவங்களை அவங்க எங்க பார்த்தாலுமே அடிச்சு கொள்ற அளவுக்கு இவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பகை ஏற்பட்டது. சரி, ஹுத்து துசிஸ் இந்த இன மக்களை எப்படி பிரிச்சாங்க ரொம்பவே ஸ்மார்ட்டா அப்படின்னு பார்த்தோம்னா, ஹுத்து மக்களுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஐடி கார்டும் துசிஸ் மக்களுக்கு அவங்களுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஐடி கார்டும் கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய இனம் சார்ந்து இவங்களுக்கு ஒரு ஐடி கார்டு முறையில் இவங்களை பிரிச்சுட்டாங்க. ஆனா இதுவே பின்னாடி ஹுத்து மக்களுக்கு துசிஸ் இன மக்கள் யாரு அப்படின்றத ஈஸியா கண்டறிஞ்சு அவங்களை கொலை பண்றதுக்கான ஒரு டேட்டா பேஸாவே மாறி இருந்தது. ஜெர்மனியும் பெல்ஜியமும் அங்க டைரக்டா ஆட்சி செய்யாம அந்த காலனி ஆதிக்கத்தை துசிசின மக்களுடைய மன்னரை வச்சு அங்க ஆண்டுட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா துசிசின மக்கள் தான் ரொம்ப மேம்பட்டவர்களா இருந்தாங்க அப்படின்னு சொன்னோம். பட் இந்த விஷயமானது பாப்புலேஷன்ல நம்ம ரொம்ப அதிகமா இருக்கும், இவங்க அதிகார ஏகாதிபத்தியத்தை நம்ம மேல காட்டுறாங்க, திணிக்கிறாங்க, இந்த அடக்குமுறை நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹுத்து மக்கள் ஒற்றுமையாகிறாங்க. அவங்க மொத்த பேருடைய ஒரே எண்ணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கவர்மெண்ட்டை வந்து கலைச்சிடணும், இதை கலைச்சிட்டு ஹுத்து அரசாங்கத்தை வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. 1959 பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்த அரசை வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய புரட்சிகள், நிறைய கிளர்ச்சிகள் ஏற்பட்டு இவங்க எல்லாருக்கும் பயந்த துசிசீன மக்கள் அங்கங்கே ஸ்ப்ரெட் ஆகி தனித்தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய உகாண்டா, காங்கோனே இந்த நாடுகளெல்லாம் போய் அவங்க தஞ்சம் அடைஞ்சிட்டாங்க. இந்த காலகட்டத்தில் இந்த பிரச்சனை மிக பெருசாக நடந்து ஒரு வழியாக 1962 ஹுத்து கவர்மெண்ட் அங்க ஃபார்ம் பண்றாங்க. துசிசின மக்கள் அங்கங்க பிரிஞ்சு இருக்காங்க. 1962 ஹுத்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா அங்க அதிகாரத்தில் இருந்த துசிசின மக்கள் அதோட அதிகாரிகள் இவங்க எல்லாருமே வேற வேற இடத்துக்கு போயிட்டாங்க. அப்படி போன அவங்க RPF அப்படிங்கற ஒரு இயக்கத்தை உருவாக்கி அதிகாரத்தில் இருந்த எங்களையே நீங்க வந்து வெளியில அனுப்பிட்டீங்களா அப்படினு சொல்லி அந்த ஒரு கொள்கை, நம்ம எப்படியாச்சும் திரும்ப இங்க வந்து ஆட்சியை புடிச்சறணும், அப்படி இல்லனா இவங்களால இந்த அளவுக்கு நம்மள வந்து டாமினேட் பண்ண கூடாது அப்படிங்கற ஒரு காரணத்தினால RPF உருவாக்கி அவங்களும் வந்து போராடிட்டு இருந்தாங்க. 1962 30 வருஷம் போய் 1930 வரைக்கும் நடந்தது. சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, 1992 இவங்களுக்குள்ள ஒரு உள்நாட்டு போரே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இரண்டு பக்கமும் இரண்டு இன மக்களும் நிறைய பேர் இறக்க ஆரம்பிச்சாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த காலகட்டத்தில் இந்த ஒரு உள்நாட்டு போர் முடியணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக ஒரு பீஸ் அக்ரிமெண்ட் வந்து போறாங்க. இந்த பீஸ் அக்ரிமெண்ட்டுக்கு பிறகாச்சு இவங்க வந்து மாறி இருக்கணும் அப்படின்னு நினைச்சு
அது பின்னாடி நாள்ல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படினு பார்த்தோம்னா ஹுது கவர்மெண்ட் உடைய பிரசிடென்டான ஜூவெனைல் ஹாபி ஆரிமனா இவர் ஒரு தடவை ஃளைட்ல போய் இருக்காரு ஏப்ரல் 6 1994 அவர் போன அந்த ஃளைட்டை யாரோ சுட்டுக்கறாங்க ஆனா ஹுது மக்கள் இத ஆர்பிஎஃப் தான் பண்ணாங்க அப்படினு ஒரு காரணமா எடுத்துக்கிட்டு துசிஸ் மக்களை தேடி தேடி கொலை பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த ஃளைட் கிராஷ்ல இறந்து போனது பிரசிடென்ட் மட்டும் கிடையாது அதுல இருந்த சாமானிய அப்பாவி மக்களும் கூட ஏப்ரல் 6 பிரசிடென்ட் போன அந்த ஒரு ஃளைட்டை யாரோ சுட்டு அந்த ஃளைட் வெடிச்சு அதுல இருந்த பிரசிடென்ட் மட்டும் இல்லாம அப்பாவி மக்களும் இறந்து போயிருக்காங்க ஆனா ஹுது மக்கள் இத எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படினு பார்த்தோம்னா இத ஆர்பிஎஃப் தான் பண்ணியிருக்காங்க துசிஸ் இன மக்கள் தான் இத பண்ணியிருக்காங்கன்னு ஒரு காரணமா எடுத்துக்கிட்டு இந்த இனப்படுகொலை ஆரம்பிச்சிருக்காங்க 6ஆம் தேதி பிரசிடென்ட் இறந்து போறாரு 7ஆம் தேதி இந்த இனப்படுகொலை ஆரம்பிக்கறாங்க கிட்டத்தட்ட 100 நாள் ஜூலை 15 வரைக்கும் இந்த ஒரு இனப்படுகொலையில மொத்தம் 8 லட்சம் மக்களை வந்து கொன்னு குவிச்சிருக்காங்க இது எந்த அளவுக்கு கொடூரமான ஒரு இனப்படுகொலை அப்படினு பார்த்தோம்னா ஹுது சர்ச்சஸ்ல இருக்கக்கூடிய ஃாதர் சிஸ்டர் அப்படினு சொல்லக்கூடிய இவங்களே துசிஸ் இன மக்களை தேடி தேடி கொலை பண்ற அளவுக்கு ரொம்பவே கொடூரமா ஒரு இன வெறியாவே அமைஞ்சிருக்குது அது மட்டும் கிடையாது ஹுது இன மக்கள் துசிஸ் இன மக்கள் ஒரு சில காலகட்டத்துல பக்கத்து வீட்டுல இருந்திருக்கலாம் ஒரே ஏரியால வசிச்சிருக்கலாம் அது எந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள இனவெறி ஊறி போயிருக்கு அப்படின்னா இவ்வளவு வருஷம் அவங்க கூட ரொம்பவே இயல்பா பழகினா தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கக்கூடிய துசிஸ் இன மக்களையே இவங்க தேடி தேடி கொலை பண்ணிருக்கிறாங்க ஹுது இன மக்கள் ரொம்பவே நூதனமான முறையில துசிஸ் இன மக்களை இனப்படுகொலை பண்ணிருக்கிறாங்க இவங்க ஒரு ஆர்கனைஸ்டு மெத்தட ஃபாலோ பண்ணிருக்கிறாங்க காலனி ஆதிக்கம் காலகட்டத்தில் ஐடி கார்டு அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது அந்த டேட்டாபேஸும் இப்போ இவங்களுடைய கண்ட்ரோல தான் இருந்தது அந்த டேட்டாபேஸை யூஸ் பண்ணி துசிஸ் இன மக்கள்ல யாரு பெரும் தலைவர்கள் அப்படின்றத கண்டுபிடிச்சு அவங்கள முதல்ல கொள்றாங்க அதுக்கப்புறமா பவர் ரீதியா யாரு 2ஆம் கட்டத்தில் இருக்கிறாங்க 3ஆம் கட்டத்தில் இருக்கிறாங்கன்னு அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களா டார்கெட் பண்ணி கொலை பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது மட்டுமே கிடையாது ஒரு ரேடியோ ஸ்டேஷனை இவங்களுடைய பகுதிகளில் அங்கங்கே ஏற்படுத்தி அந்த ரேடியோ ஸ்டேஷன் மூலமா இன்னைக்கு துசிஸ் இனத்தில் யாரை கொலை பண்ண போறோம் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஹுது இன மக்களுக்கு ஒரு டாஸ்காவே ஹுது கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க இது எந்த அளவுக்கு மிக மோசமா இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு குடும்பத்தில் ஹஸ்பண்ட் ஹுது இனத்தை சார்ந்தவராகவும் ஒய்ஃப் வந்து துசிஸ் இனத்தை சார்ந்தவங்களா இருந்தாங்க அப்படின்னா ஹுது ஹஸ்பண்ட் துசிஸ் ஒய்ஃபை கொலை பண்ணிடுவாரு அப்படி கொலை பண்ணல அப்படின்னா இந்த ஹுது ஹஸ்பண்டை கொலை பண்ணிடுவோம்னு ஹுது கவர்மெண்டே ஹுது கவர்மெண்டால் ஏற்படுத்தப்பட்ட எம்ஆர்என்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூத் விங்கை கிட்டத்தட்ட கூலிப்படையாகவே பயன்படுத்தி கொலை பண்ணியிருக்கிறாங்க இப்படி தான் இந்த இனப்படுகொலையை ஆர்கனைஸ் பண்ணி ஒரு மெத்தடாக ஒரு ஃபார்மெட்டாக யூஸ் பண்ணி இத்தனை லட்சம் மக்களை கொன்று குவிச்சிருக்கிறாங்க 1994 காலகட்டத்தில் இந்த இனப்படுகொலை நடந்தது அப்படின்னா உலக நாடுகள் இதை பார்த்துட்டு சும்மாவாக இருந்தாங்க யூஎன் இதை பார்த்துட்டு சும்மாவாக இருந்தாங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்லக்கூடிய யூஎஸ் எப்படி இதை பார்த்துட்டு கண்ட்ரோல் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னு இந்த கேள்வி நம்மள பல பேருக்கும் எழும் ஆனால் அதே காலகட்டத்தில் தான் ஆப்பிரிக்காவில் கருப்பர் இன தலைவராக முதல் முறையாக நெல்சன் மண்டேலா அவர்கள் பதவி ஏற்கிறாரு அந்த ஒரு விஷயத்தை பெருசாக கொண்டாடினாங்களே தவிர அந்த மீடியா அந்த காலகட்டத்தில் நடந்த இந்த இனப்படுகொலையை கண்டுக்கவும் இல்லை இது ஒரு நியூஸாகவும் அவங்க ஸ்ப்ரெட் பண்ணலை இந்த ஒரு ரீசன் தான் உலக நாடுகளில் இவ்வளோ ஒரு விஷயம் இவ்வளோ கொடுமையான ஒரு இனப்படுகொலை நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பல பேருக்கு தெரியாமல் இருந்ததுக்கான ஒரு காரணமாகவே இருந்தது சரி இவங்க யாருமே முயற்சி பண்ணலையா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை யூஎன் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆர்மி கொஞ்சம் பேரை இங்கே அனுப்பிச்சாங்க ஆனால் ஹுது இன மக்கள் அவங்களையும் கொன்று குவிச்ச காரணத்தினால யூஎன் இதிலிருந்து பின்வாங்கிட்டாங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இதை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தாலும் சோமாலியாவில் நடந்த ஒரு போரில் அவங்களுடைய ராணுவ வீரர்களை நிறைய பேரை இழந்த ஒரு காரணத்தினால இதுலேயும் நாங்கள் உள்ளே அனுப்பி இதுலேயும் எங்கள் சைடில் சேதாரம் ஏற்பட விரும்பலை அப்படின்ற ஒரு ரீசனால் அமெரிக்காவும் இதிலிருந்து தள்ளி இருந்துட்டாங்க துசிஸ் இன மக்கள் தொடர்ந்து கொலை செய்யப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க ஆனால் அதே நேரத்தில் தான் பிரெஞ்சு கவர்மெண்ட் அவங்களுடைய ஃப்ளைட்டை அனுப்பி இங்கேருந்து இவங்களுடைய பிரெஞ்சு இன மக்களை வந்து காப்பாற்றி கூட்டிட்டு போயிருக்கிறாங்க ஆனால் பிரெஞ்சு கவர்மெண்ட் நினைச்சிருந்தா இந்த இனப்படுகொலையை நிறுத்துறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கலாம் ஏன்னா அவங்க ஹுது கவர்மெண்ட் கூட ரொம்பவே அலைடாக இருந்தாங்க இவங்க சொல்லியிருந்தா மேபி அவங்க கேட்டிருக்கலாம் ஏன்னா பிரெஞ்சு அப்படின்றது உலக அளவில் ஒரு மிகப்பெரிய பவரில் இருக்கக்கூடியவங்க இவங்க கூட நட்பின் அடிப்படையில் இருக்கும்போது கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் அங்கே அதிகம் ஆனால் பிரெஞ்சு கவர்மெண்ட்டும் அங்கே மௌனம் சாதிச்சு அவங்களுடைய நாட்டு மக்களை மட்டும் காப்பாற்றி கூட்டிட்டு போயிட்டாங்க அந்த காலகட்டத்தில் இந்த ரவாண்டாவை இந்த இனப்படுகொலையை மொத்த உலகமுமே கைவிட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் சரி இது எப்பதான் போய் முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு நடுவில் இன்னும் பல கொடுமைகள் நடந்தது நிறைய ஆயிரக்கணக்கான குழந்தைகள் தங்களுடைய பெற்றோர்களை இழந்தாங்க அந்த படுகொலையில் கணவனை இழந்த பெண்களை பாலியல் அடிமைகளாக கொண்டு போயிருக்கிறாங்க இவ்வளோ கொடுமைகள் நடந்ததே இது எப்படி தான் போய் முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா துசிஸ் இன மக்கள் அங்கங்கே பிரிஞ்சு போய் இருந்தப்போ உகாண்டாலையும் நிறைய பேர் இருந்தாங்க அப்போ இவங்க உகாண்டா கிட்ட ஹெல்ப் கேட்க உகாண்டா அவங்களுடைய ராணுவத்தை ரவாண்டாவுடைய கேபிட்டலுக்கு அனுப்பிச்சாங்க ஹுது மக்கள் இந்த சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா ரவாண்டாவில் உகாண்டாவுடைய ஆர்மி வந்துருச்சு அப்படின்ற ஒரு
ரீசனை புரிஞ்சுக்கிட்டு இந்த இனப்படுகொலையை இதுக்கு மேலே தொடர முடியாது அப்படின்ற ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டு இதை நிறுத்திட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறமும் இந்த விஷயமானது இனப்படுகொலையாக இல்லாமல் வேற வகையில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருந்தது. ரவாண்டாலேயும் காங்கோலையும் இந்த இனப்படுகொலையானது இனப்படுகொலையாக அதுக்கப்புறம் நடக்கலை. ஆனால் வேற வேற காரணத்தினால வேற வேற இடத்துல வேற வேற ரீசன்ஸ்க்காக தொடர்ந்து ஒரு சில கொலைகள் நடந்துக்கிட்டே தான் இருந்தது. இவ்வளோ பெரிய இனப்படுகொலையை அந்த காலகட்டத்தில் உலக நாடுகள் நினைச்சிருந்தா தடுத்து நிறுத்திருக்கலாம். ஆனால் இப்போ நம்ம யதார்த்த வாழ்க்கையில் ஒன்று சொல்லுவோம்ல, ஒரு பிரச்சனை புதுசாக வந்துட்டா பழைய பிரச்சனையை மறந்துடுவோன்னு, அந்த மாதிரி தான் அந்த காலகட்டத்தில் அங்கங்கே நடந்த தற்காலிக பிரச்சனைகளால் இவ்வளோ பெரிய இனப்படுகொலையை இந்த உலகம் கவனிக்க நிறுத்த மறந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இந்த பிரச்சனை நடந்து முடிஞ்சிருச்சு. 2021 இவ்வளோ வருஷம் கழிச்சு இந்த மே மாதம் பிரெஞ்சு அரசாங்கம் இந்த ஒரு காரணத்துக்காக மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் நாங்கள் வந்து உதவி பண்ணியிருந்தா, நாங்கள் நினச்சிருந்தா இதை நிறுத்திருக்கலாம், ஆனால் அப்போ நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்கு இப்போ வருந்தி மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய விஷயம் நடந்து இவ்வளோ நாளுக்கு அப்புறம் ஒரு மன்னிப்பு கேட்குறத எல்லாராலையும் ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், இப்போவாச்சும் ஏற்றுக்கிட்டாங்களே அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். இது போன்ற வரலாறு நமக்கு சொல்ல மறந்த நிறைய கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஐபிசி தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் சூர்யா.